ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பல்லாரியை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதை நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு லைட்டாக தவக்கிக்கலாம். தவக்கிட்டு அப்புறமா ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வதங்குறதுக்காக லைட்டாக உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நான். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தவங்கிடுச்சு வெங்காயம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மேல் போனதுக்கப்புறமா 5 தக்காளி, பெரிய தக்காளி 5 தக்காளியை வந்து நான் இதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா தவக்கிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா தவங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா கழுவி வச்சிருக்கா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டோம். அதையும் வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். அப்புறமா வந்து சிக்கன் மசாலா பொடி தான் நான் பாக்கெட்டில் இருக்கிறத வாங்கியிருக்கேன். அதை வந்து 1 பாக்கெட் ஃபுல்லாக நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து காரமாக அதிகமாக இருக்கும், ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம், இதுலேயும் காரம் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் இந்த பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நம்ம சிக்கனோட நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி அந்த சிக்கன் மசாலா பொடியில் வந்து உப்பு இருக்கிறதுனால நான் வந்து இப்போ உப்பு வந்து லைட்டாக தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ கொஞ்சமாக மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து நல்லா கொதித்து சிக்கன்லாம் நல்லா வெந்து தான் வரணும். வந்துச்சுன்னா நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். தண்ணியெலாம் நல்லா கொதிச்சுட்டு சிக்கனும் நல்லா